ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஜெயாஸ் கார்டன். தினமும் வந்து ஒரு மூலிகை பத்தியும் அதோட பயன்கள், பிளான்டிங், அதை எப்படி கேர் பண்றது, அதனுடைய எல்லா விஷயங்களையும், அதோட ஒரு ரெசிபி, சூப்பர் ரெசிபியும் கூட நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம அந்த வரிசையில பார்க்க போறது வந்து வெற்றிலைங்க. வெற்றிலை இப்பதான் நம்ம மாடி தோட்டத்துக்கு வந்திருக்காங்க. ஆனா நம்ம வீட்டுல கீழே நல்லாவே படர்ந்து வளர்ந்து இருக்காங்க. வாங்க கீழே போய் அதை நம்ம பார்த்துட்டு அதோட மருத்துவ பயன்களையும் நான் சொல்றேங்க. நம்ம கீழே வந்துட்டோம். கீழே நம்ம தோட்டத்துல வந்து வெற்றிலை வந்து போட்டுக்கோங்க. பாருங்க, அது வந்து மரத்துல வந்து அப்படியே, அது என்ன மரம், நார்த்தை மரம்ங்க, அதுல அப்படியே படர விட்டுட்டேங்க. அதனால எவ்வளவு பெரிய பெரிய இலைகளோட எவ்வளவு அழகாவே இருக்காங்க பாருங்க. நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் வயசானவங்க சாப்பிடுறது வெத்தலை, அந்த அளவுக்கு தான். இல்லைன்னா நம்ம வந்து ஏதாவது சாமி கும்பிடுற நேரத்துல வச்சு கும்பிடுறது, இல்லைன்னா திருமண வீடுகளுக்கு போனா அதை குடுக்கறது, இந்த அளவுக்கு தானே நம்ம அதை பத்தி நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்ம முன்னோர்கள் வந்து எதையுமே காரணம் இல்லாம பண்ணது இல்லைங்க. இதுல வந்து நிறைய வந்து சத்துக்கள் இருக்குது, நிறைய மருத்துவ பயன்கள்லாம் இருக்கு. அதை எல்லாமே இப்ப நம்ம ஒன்னு ஒன்னா பாத்துரலாங்க. நல்ல சாப்பாட்டுக்கு அப்புறம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட வாய் மணக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம நல்ல ஒரு ஃபுட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. அந்த அளவுலதான் நம்ம வந்து அதை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனா நிறைய நல்ல விஷயங்கள் இதுல இருக்குதுங்க. நம்ப முடியாத அளவுக்கு நல்ல விஷயங்கள் இருக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம இப்ப ஒன்னு ஒன்னா பாத்துரலாங்க. பாருங்க எவ்வளவு அழகா வளர்ந்துருக்குன்னு. காயத்துக்கு வந்து ஒரு சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எல்லா இதுலயும் இருக்கிறத விட அதிகமான அளவுக்கு வழக்கத்துக்கு மாற ஆன்டி ஆக்சிடன்ட் வந்து இதுல அதிகமா இருக்கிறனால காயங்கள் வந்து விரைவில் குணமாயிரும் அப்படிங்கறத நம்ம இதன் மூலம் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்ல, தினமும் வந்து வெற்றிலை சாப்பிடுறதுனால வெளியில உள்ள புண்கள் மட்டும் கிடையாதுங்க, வயிற்று புண்ணு, அல்சர், அது மாதிரியான புண்களை கூட ஆற்றக்கூடிய தன்மை வந்து இந்த வெற்றிலைக்கு இருக்குதுங்க. முட்டுவலி உள்ளவங்க வந்து தொடர்ந்து இந்த வெத்திலையை சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த முட்டுவலி பிரச்சனையில இருந்து ஒரு சிறந்த ஒரு நிவாரணம் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, ஒரு மிகச்சிறந்த கிருமி நாசினியா கூட இது செயல்படுது. அப்ப முட்டுவலி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, வெத்திலையை வந்து அரைச்சிட்டு அந்த வலி இருக்கக்கூடிய அந்த முட்டு பகுதியில தொடர்ந்து அவங்க வந்து தடவிட்டு வந்தாங்க அப்படின்னா ஆச்சரியமூட்டும் வகையில நீங்க ஒரு பெரிய மாற்றத்தை இதுல காணலாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்ல, இது வந்து பக்க விளைவுகள் எதுவுமே கிடையாது அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா மனசுல வச்சுக்கணும். அது மட்டும் இல்ல, இந்த வெற்றிலையில இருக்கக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு வேதிப்பொருட்கள் வந்து ஒரு சிறந்த காற்று நீக்கியாவும் கூட செயல்படுது. அதனால நம்ம தேவையில்லாத காற்றுகளை நம்முடைய உடலில் இருந்து நீக்கக்கூடிய சக்தி இருக்கு. வயிறு, குடல், இறப்பை, அது சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் மிக சிறந்த ஒரு தீர்வு வந்து இந்த வெற்றிலை கொடுக்குதுங்க. உடல் வலியை நீக்கக்கூடிய ஆற்றல் வந்து வெற்றிலைக்கு இருக்கு. தினமும் ரெண்டு மூணு இலைகளை கொதிக்க வச்சு குடிக்கும் பொழுது வந்து உடல் வந்து வலி நீங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை வந்து கண்டிப்பா நான் வந்து அனுபவபூர்வமாவும் உங்ககிட்ட சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னாக்க, எங்க வீட்டுல வந்து எனக்கு என்னோட அம்மா என்னோட வீட்டுலதான் இருக்காங்க. அவங்க வந்து 85 வயது ஆகுது, ஆனா தினமும் இதை வந்து போட்டு அவங்க குடிப்பாங்க. உடல் வலி கேக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. சோ அனுபவபூர்வமா சொல்றேன், கண்டிப்பா நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்ல, உடலுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய சத்துக்களை கிரகணித்து தரக்கூடிய தன்மை வந்து இந்த வெற்றிலைக்கு இருக்குது. அதனால கண்டிப்பா நம்ம தினமும் நம்ம வீட்டுல மாடி தோட்டத்திலேயோ வீட்டிலேயோ நம்ம இந்த வெற்றிலையே வச்சு வளர்த்து அதன் மூலமா நம்ம இதை சாப்பிட்டு நல்ல ஒரு ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்க எல்லாரையுமே நான் கேட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சுவாச சில பேருக்கு வந்து வாயில வந்து துர்நாற்றம் வீசும். அந்த சுவாசத்தில் இருக்கக்கூடிய துர்நாற்றத்தை சீர் செய்யக்கூடிய தன்மை வந்து இதுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, உடல்ல இருக்கக்கூடிய pH-னுடைய அளவை வந்து சரி செய்யறதுனால உடல் வந்து எப்பவுமே புத்துணர்வோட சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு இந்த வெற்றிலை உதவுதுங்க. வெற்றிலையில நார்ச்சத்து வந்து அதிகமா இருக்கிறனால உடல்ல இருக்கக்கூடிய மெட்டபாலிசத்தின் அளவை வந்து அது அதிகரிக்குது. இப்படி நிறைய சொல்லிட்டே போலாங்க, பொறுமையா கேளுங்க, கண்டிப்பா வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. உடல் எடையை வந்து குறைத்து சீராக உடல்ல வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுதான். செரிமானத்தை சீரா நடைபெற செய்யக்கூடிய தன்மை வந்து இந்த வெற்றிலைக்கு இருக்குதுங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பசி எடுக்கிற மாதிரி இருக்கும், நிறைய சாப்பிடணும் அப்படின்னு தோணும் இல்லையா. நம்ம அளவோட எப்பவுமே வந்து நம்ம அரை வயிறு முக்கால் வயிறுக்கு சாப்பிடறது தாங்க ஆரோக்கியமான விஷயம். அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு நீங்க ஒரு ரெண்டு வெற்றிலையை போட்டீங்க அப்படின்னா ஃபுல் ஃபில்லிங் இருக்குங்க. நல்லா சாப்பிட்ட ஒரு திருப்தியும் இருக்கும், அதே நேரம் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும்.
ஆன்டி பாக்டீரியல் வந்து இதுல அதிகமா இருக்கிறதுனால வெற்றிலை வந்து தொண்டை புண்களுக்கெல்லாம் வந்து ஒரு மிகச்சிறந்த நிவாரணம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தினமும் ரெண்டு மூணு முறைங்க வெற்றிலையோட சாரை எடுத்து அதை நம்ம அதை விழுங்கி வந்தோம் அப்படின்னா தொண்டையில ரொம்ப பிரச்சனைகள் இருக்கும், முழுங்க முடியாது, ஏச்சி முழுங்க முடியாத அளவுக்கெல்லாம் அவங்களுக்கு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு இதமான ஒரு இதை கொடுத்து விரைவில் அந்த தொண்டை புண்ணை ஆற்றக்கூடிய தன்மை வந்து வெற்றிலைக்கு இருக்குதுங்க. வெற்றிலையோட வேதிப்பொருட்கள் வந்து இரத்த நாளங்களுக்கு புத்துணர்வு அளிக்கக்கூடிய தன்மை இருக்குது. தினமும் ரெண்டு மூணு வெற்றிலையை சாப்பிட்டு வரும் பொழுது ஆண்களுக்கு இருக்கக்கூடிய விரைப்பு தன்மையை விரைவில் சரியாகத உணரலாம் அப்படின்னு சொல்லி நம்முடைய முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதையும் நீங்க வந்து கண்டிப்பா வந்து அனுபவ ரீதியா நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, சில பேருக்கு மூச்சு திணறல், ஆஸ்துமா பிரச்சனை இருக்கும், அதுக்கப்புறம் நார்மலா நம்ம எல்லாருக்கும் வரக்கூடிய அந்த ஜலதோஷம், இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் மிக சிறந்த ஒரு நிவாரணம் வந்து இந்த வெற்றிலைங்க. வெற்றிலையில இரண்டு வகை இருக்குதுங்க. நம்ம வீட்டுல இருக்கிறது வந்து ஒரு காரத்தன்மையோட இருக்கக்கூடிய அதிகமான மருத்துவ குணம் கொண்ட ஒரு வெற்றிலை தான் இருக்கு. கொஞ்சம் இலைகள் பெரிய பெரிய இலைகளா தடிமனா இருக்கும். இன்னொன்னு வந்து மெல்லிய இலைகளா இருக்குங்க. ஆனா மெடிசினல் வேல்யூ ரெண்டுலயுமே அதிகமா தான் இருக்குது. இது கொஞ்சம் இன்னும் அதிகமான தன்மை உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, வெற்றிலைய வந்து கடுகு வெற்றிலையில வந்து கடுகு எண்ணெயை தடவிட்டு சூடுபடுத்தி மிதமான சூட்டுல மார்பிளை வைக்கும் பொழுது வந்து குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய மார்பு சளியை சரி செய்யக்கூடிய தன்மை இந்த வெற்றிலைக்கு இருக்கு. அப்புறம் இன்னும் ஒரு விஷயம் உங்ககிட்ட கடைசியா சொல்றீங்க, வெற்றிலை லவங்கம் பட்டை சீரகம் இதெல்லாம் சேர்த்து வச்சு குடிக்கிறதுனால உடல்ல மிக சிறந்த ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி அந்த வெற்றிலை வந்து உடல் வலி எல்லாம், 40 வயதுக்கு மேல எல்லாம் பெண்களுக்கு அதிகமா உடல் வலி எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஒரு ரெமடியா இது இருக்குங்க. இப்ப நிறைய மருத்துவ பயன்கள் பத்தி நம்ம பார்த்துட்டோம். இதை எப்படி ரொம்ப ஈஸியா வளர்க்கலாம் அப்படிங்கறதையும் நம்ம பாத்திரலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தரையில இது இப்படி படர்ந்து தாங்க வந்துகிட்டே இருக்கும். இப்படி படர்ந்து வர்ற இடத்துல இருந்து நம்ம இப்படி எடுக்கும் பொழுது இங்க பாருங்க, எடுக்கிற இடத்துல எல்லாம் ஒவ்வொரு இலையில இருந்தும் இங்க பாருங்க வேர்கள் இருக்கும். இந்த இடத்த நம்ம வந்து பிடுங்கி எடுத்துக்கலாம். இங்க பாருங்க ஒவ்வொன்றிலையும் வேர்கள் இருக்கு பாருங்க. இதை நம்ம கட் பண்ணிட்டு காமி, இந்த வெற்றிலையை வந்து வளர்க்கறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு கிளை கிடைச்சிச்சுன்னா போதுங்க, ஒவ்வொரு அந்த இலையினுடைய அந்த கணுவுலையும் உங்களுக்கு வேறு வேர் பகுதி இருக்குங்க. இதுல ஒவ்வொன்றையும் தனித்தனியா கட் பண்ணி வச்சா கூட நிறைய செடிகளா வரும். தரையில வச்சோம் அப்படின்னாக்க ரொம்ப நல்லா படர்ந்து, அதுவும் கீழே படர்ந்து 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 நிறைய செடிகளா வரும்போது அதிகமான இலைகள் இருக்கும். மாடி தோட்டத்துல வைக்கும் பொழுது வந்து மாடி தோட்டத்துல இந்த மாதிரி நம்ம பாட்டிங் மிக்ஸ், இந்த சாதாரண ஒரு சின்ன இதுல கூட வைக்கலாங்க, குட்டி தொட்டில வைக்கலாம், எதுல வச்சாலும் சரி, எந்த அளவுக்கு மண் போடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து அது பயன் தரக்கூடியதா இருக்குங்க. நான் வந்து இந்த மாதிரி 20 லிட்டர் வாட்டர் கேன்ல தான், இதுல ஒரு பங்கு மண்ணும் அதுக்கப்புறம் தேங்காய் நார் கழிவு மண்புழு உரம் எடுத்திருக்கேங்க. அதுலதான் இப்ப நட்டு வைக்க போறோம். இந்த எல்லா பகுதியுமே வந்து வேர் பகுதி எல்லாம் கீழே வர்ற மாதிரி நட்டுட்டோம் அப்படின்னா மிக விரைவா வந்து இது வேர் பிடிச்சிக்குங்க. இங்கே பாருங்க இந்த மாதிரி நம்ம நட்டுடலாம். நம்ம ஏற்கனவே நட்டிருக்கோம், தழுத்து வந்துட்டாங்க, இதையும் நட்டுட்டோம். அதுக்கப்புறம் தண்ணி, இதுக்கு வந்து தண்ணி வந்து எப்பவுமே அதில் தண்ணி இருக்கணும், ஆனால் அது வந்து ரொம்ப தேங்கி இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் நிழலும் கொஞ்சம் வெயிலும் இருக்கிற மாதிரியான பகுதிகளில் வச்சோம் அப்படின்னா டக்குன்னு வேர் பிடிச்சி ரொம்ப நல்லாவே வந்துடும். அது மாதிரி கண்டிப்பாக அதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கணுங்க. நான் இந்த கம்பி பக்கத்தில் வச்சுருக்கேன், இதோட சேர்த்து விட்டுடும். ஏன் அப்படின்னாக்கா ஒவ்வொரு இலைகள்லையும் வந்து வேர் வர்றதுனால ஏதாவது ஒரு பிடிப்பு இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு செவரை பக்கத்துலலாம் வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த செவரையோ மரத்தையோ பிடிச்சிக்கிட்டு அழகாக வந்துடுவாங்க. ஆனால் செவத்தில் அது வேர் போடுறதுனால செவத்துக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வராது. தைரியமாக வளங்க, கண்டிப்பாக எல்லார் வீட்டு தோட்டத்திலையும் வெற்றிலை இருக்கணுங்க. இவ்வளோ மருத்துவ பயன் இருக்கிற அதை நம்ம வந்து வளர்க்காம விடலாமா? நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு மட்டும் அதை பயன்படுத்தாமல் தினம் தினம் வாழ்க்கையில் பயன்படுத்தணும். சரிங்க, எப்படி பயன்படுத்துறது? தினமும் வெற்றிலையை சாப்பிட்டே இருந்தால் போர் அடிக்காதா அப்படின்னு இப்போ உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக தோணும் இல்லையா? அதனால தான் வெற்றிலையில் ரசம் வைக்கலாம், வெற்றிலையில் சாதம் செய்யலாம், வெற்றிலையில் துவையல் பண்ணலாம்,
அதுக்கப்புறம் நிறைய வெரைட்டி இருக்குங்க. வெற்றிலையில் குழம்பு பண்ணலாம், சட்னி பண்ணலாம், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு ரைஸ் மட்டும், வெற்றிலை சாதம் மட்டும் நான் செஞ்சு காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேங்க. கண்டிப்பாக நம்மளோட வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து வெற்றிலை ரசம் வச்சிருக்கேன், வெற்றிலையில் துவையல் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் கூட ரெசிபிஸ் வந்து நம்மளோட வீடியோஸில் இருக்கு, ஷார்ட்ஸில் இருக்குது, பாருங்க. இப்போ நம்ம போய் கிச்சனில் போய் வெற்றிலையை வச்சு ஒரு ரைஸ் செஞ்சிடலாமா? வாங்குங்க போகலாம். பாருங்க நம்ம வீட்டு வெத்தலை ஒவ்வொன்றும் எவ்வளோ எவ்வளோ பெருசு இருக்குது. நாலு வெத்தலை எடுத்துருக்கோங்க ரைஸ் செய்யறதுக்காக. இப்போ வெத்தலை சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கேன். அதில் இங்கே பாருங்க, அரை ஸ்பூன் கடலை பருப்பு, அரை ஸ்பூன் மல்லி விதை, அரை ஸ்பூன் வெள்ளை எள், அரை ஸ்பூன் வேர்க்கடலை போட்டு வறுத்துக்கலாம். நம்ம ஒரு டம்ளர் ரைஸ் தாங்க, அதனால இவ்வளோ தான் போதும். நல்லா வறுபட்டுச்சு, இப்போ ஆற வச்சு பொடி பண்ணிட்டு வந்துடலாம். கொஞ்சமா ஆயில் விட்டுருக்கேன். ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம். அதோட இந்த நாலு வெத்தலையையும் கிள்ளி அதில் போட்டிருக்கேன். ரெண்டே ரெண்டு வதக்கு வதக்கிட்டு எடுத்து அரைச்சிடலாங்க. எல்லாம் ஆற வச்சு அரைச்சிட்டோம். இப்போ திரும்ப ஆயில் விட்டுருக்கோம் பாத்திரத்தில். கடுகை போட்டுக்கிறோம். கடுகோட சேர்த்து கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு, வேர்க்கடலை போட்டுக்கலாம். எல்லாம் செவக்க பொரியட்டோங்க. செவந்துடுச்சு. இப்போ நல்லா 20 பல் பூண்டு, கருவேப்பிலை, வத்தல் போட்டு நல்லா சுருள சுருள வதக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கின உடனே பச்சை மிளகாய் வெற்றிலையை போட்டு அரைச்ச விழுத போட்டு நல்லா வதக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நம்ம சாதத்துலேயும் உப்பு போட்டிருக்கோம். இந்த அளவுக்கு எண்ணெய் கசிஞ்சு வரும்போது நல்லா வேக வச்சு ஆற வச்ச சாதத்தை அதில் போட்டு கிண்டலாம். அந்த விழுத போட்டு நல்லா கிளறிட்டோம். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடியையும் தேட்டி கிளற வேண்டிதாங்க. சூப்பரா வந்து கொங்கு ஸ்டைல்ல நம்ம வந்து ஒரு வெத்திலை சாதம் செஞ்சுட்டோங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கு. சாப்பிட்டு கூட பாத்துட்டேன். உருளைக்கிழங்கு மசாலா வச்சு சாப்பிட்டீங்க, செம காம்பினேஷனுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.